மந்திரவாதியின் பேச்சை கேட்டு 4 வயது சிறுமியை கடத்தி கொலை செய்த ஒரு குடும்பத்தின் செயலை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் சாக்வார்பூர் நகரத்தை சேர்ந்த தம்பதி சதீஷ் மற்றும் நவிதா, இவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள் உள்ளது. 5வதாக ஆண் குழந்தை பிறந்த நிலையில் பிறந்த 18 மாதங்களில் திடீரென உயிரிழந்தது. தங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று சதீஷ் மற்றும் நவிதா ஆசைப்பட்டு உள்ளனர். இதை குறித்து தங்கள் பகுதியை சேர்ந்த விரிஷ் பால் என்ற மந்திரவாதியிடம் ஆலோசனை கேட்டுள்ளனர். சிறுமி ஒருவரை பலி கொடுத்தால் தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என மந்திரவாதி கூறியுள்ளார். இதையடுத்து பக்கத்து வீட்டில் இருக்கும் 4 வயதான அக்ஷிதா என்ற சிறுமியை நமிதா மற்றும் தனது தந்தை கபூல் சிங் உதவியுடன் சதீஷ் உடல் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்துள்ளார். பின்னர் சடலத்தை அங்குள்ள ஒரு குளத்தில் தூக்கி போட்டுள்ளார். 2 நாட்கள் கழித்து அக்ஷிதாவின் சடலத்தை போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து சதீஷ், நமிதா, கபூல் மற்றும் மந்திரவாதியை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆண் குழந்தை வேண்டும் என்ற ஆசையில் இந்த கொடூர செயலை செய்துவிட்டதாக சதீஷ் போலீசாரிடம் கூறியுள்ளார். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.